மக்களை பொதுவா பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோரோட வீட்லயுமே உறவினர்கள் இனிப்புகள் புத்தாடைகள் இருக்கிறது வழக்கம் தாங்க. ஆனா தீபாவளின்னு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வயசு வித்தியாசமே கொஞ்சம் கூட இல்லாம இறங்கி உற்சாகமா வெடிக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டாசு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா நம்ம சென்னையில இருக்க தீவுத்திடல தாங்க இருக்கோம். இங்க இன்னைக்கு இந்த வருஷத்தோட புது வரவா என்னென்ன பட்டாசுகள் வந்திருக்கு, எந்தெந்த விலையில விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள்ட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்க தீவுத்திட்டல கிட்டத்தட்ட 50 கடைகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கடைகள்ல இந்த வருஷத்தோட புது வரவா என்னென்ன மாதிரியான கலர்ஃபுல்லான பட்டாசுகள் வந்திருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கடையோட உரிமையாளர் சிவகுமார் அவங்க கிட்ட என்னென்ன வெரைட்டியான பட்டாசுகள்லாம் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா இங்க வர்ற மக்கள் எல்லாருமே எந்த மாதிரியான பட்டாசுகளை ரொம்ப விரும்பி வாங்குற, பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா சரி எந்த மாதிரியான பட்டாசுகள்லாம் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க? அதாவது குழந்தைங்களே இப்போ வெடி தான் விரும்பி கேட்கறாங்க, பெரியவங்களே வெடி வெடிக்கிறாங்க, குழந்தைங்களும் அந்த வெடியை தான் விரும்பி கேட்கறாங்க. இந்த சரம்லாம் வந்து இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, சரம் வெடிக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் குழந்தைங்களாம் வரும்போது இந்த 1000 ரூபாயில் கொடுங்க, 2000 ரூபாயில் கொடுங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும் போது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மக்கள் கூட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு சார்? போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எந்த அளவுக்கு ரொம்ப மக்கள் வந்துட்டு இருக்காங்க, மக்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்கு? போன வாட்டி கொரோனா இருக்கும்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது, இந்த வாட்டி எல்லாமே கம்மியாயிடுச்சு கொரோனா, ஆனால் மக்கள் கூட்டம் இல்லை. வாடிக்கையாளர் அவங்களோட கருத்துக்களையும் பட்டாசு விற்பனையில அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போக மாட்டேன் அவங்க வந்து அவங்களே வந்து ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி புது கஸ்டமராக இருந்தாலும் சரி அவங்களோட எவ்வளோ அவங்களால டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அது பண்ணி அவங்க கொடுத்துருவோம். இந்த பட்டாசோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்ன மாதிரி கொஞ்சம் குறைவாக இருக்கா இல்லை ரொம்ப அதிகம் இருக்குங்களா, எந்த மாதிரி என்ன சொல்லுங்க? போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா போன வருஷம் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து 1000 ரூபீஸ் வாங்கினா இந்த வாட்டி வந்து 1500-1800 ரேஞ்சில் இருக்குது. பட் உள்ளே எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது, பட் அதே தான் அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் முன்னே விட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகம் தான். சுற்றுச்சூழலுக்கு உதவுற மாதிரி ஏதாவது பட்டாசுகள், பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான பட்டாசுகள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், இப்போ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்களும் அந்த மாதிரி தான் இப்போ மேக்ஸிமம் இருக்க, இப்போ எல்லா ஷாப்ஸும் வந்து அந்த மாதிரி கம்மியாக தான் அந்த மாதிரி விற்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரூல் இருக்குது, அதனால் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, இயற்கை பட்டாசு மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் வாங்கின பட்டாசு அதிகபட்ச விலையாக என்ன எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க, எந்த பட்டாசு எவ்வளோ விலை கொடுத்து? நான் அதிகபட்சம் கொடுத்தது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 1800 கொடுத்து ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், 120 ஷார்ட்ஸ். அது வந்து எல்லாத்துலேயும் அரௌண்ட் வந்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா ஒரு 4000 அரௌண்ட் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 1400-1500. என்ன பட்டாசு புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இருங்க, இங்கே தான் இருக்குது அந்த பட்டாசு கூட. இது பார்த்தீங்கன்னா மணி பேங்க், இந்த பட்டாசோட பேர் மணி பேங்க். இந்த பட்டாசு எப்படி இருக்குன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபயர் பண்ணோம்னா அப்படியே காசு மாதிரி பணமழையாக கொட்டுமா. இதனால் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது காசாக கொட்டுறனால கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இந்த பட்டாசுகள்லாம் ஃபயர் பண்ணுறதுக்கு. பட்டாசு வாங்குறதுக்காக நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன சார்?
என்னுடைய பேர் அருள்நிதி. நான் வந்து சென்னையில் புரசவாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொசப்பேட்டை என்ற பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே நிறைய பட்டாசு வகைகள் நிறைய கம்பெனி மூலமா ஹோல்சேலில் ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 800 கொடுத்துருக்காங்க, ஒன்று 300 கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2300 2400 சொன்னாங்க. கடைசி 1500 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தீவு திடல நம்ம பல்வேறு விதமான கடைகளிலிருந்து பலதரப்பட்ட பட்டாசுகளை பார்த்தோம். மக்களும் ரொம்பவே ஆர்வமா தீபாவளியை கொண்டாடுறதுக்காக பட்டாசுகளை வாங்குறதுல உற்சாகம் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே தீவு திடல விற்பனை களை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இங்க தீபாவளி கொண்டாடுற எல்லா மக்களுடைய நலன் கருதியும் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக நிவர்த்தி பண்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாருமே பட்டாசுகள் வாங்கி மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடுங்க, பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.